Time Pass with me, Monisha. In our channel, you can see a video on skincare routine. There are many steps. That's all I know. That's a step that is hair remover. Facial hair, remove the hair. So, hair removal, சில டெக்னிக்ஸ் இருக்கு அண்ட் நிறைய ஹோம் ரெமிடிஸ் இருக்கு. அந்த ஹோம் ரெமிடிஸ்ல நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். அது வந்துட்டு எக் ஒயிட் வச்சு பண்றது. ஸோ இந்த எக் ஒயிட் வச்சுட்டு ட்ரை பண்ற ஹேர் ரிமூவல் பேக் வந்துட்டு ஒர்க் ஆகுதா இல்லையான்றது தான் இன்னைக்கு வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக் ஒயிட் பிடிக்காத யாருமே இந்த ரெமிடியை ட்ரை பண்ணிடாதீங்க. பிகாஸ் எக்கோட ஸ்மெல் வந்துட்டு ரொம்ப ரா ஸ்மெல்லாக இருக்குது, கொஞ்சம் ஹெவியாகவும் இருக்குது. ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்க வேண்டாம், மித்தவங்க நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் எக் ஒயிட் மட்டும் எடுத்துக்கிறேன். 1 teaspoon corn flour, 1 இதை நல்லா mix பண்ணிக்கிறேன். 1 teaspoon sugar, 1 இதை நல்லா mix பண்ணிக்கிறேன். கன்சிஸ்டன்சி ஓகே, இப்போ அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி ஹேர் ரிமூவல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்கன்னா ஃபேஸில் ஐப்ரோஸ் கிட்ட அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். பிம்பிள் இருக்கிறவங்க ப்ளீஸ் இதை ட்ரை பண்ண வேண்டாம் கைஸ். இப்போது அப்ளை பண்ணிவிட்டு டிஷ்யூ பேப்பர் வச்சு ஸ்டிக் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம பீல் பண்ண முடியும், நல்லா ட்ரை ஆகட்டும் கைஸ். ஸோ ஃபைனலி ரிசல்ட் பார்க்கலாம். இப்போ நல்லா ட்ரை ஆகிடுச்சு, நான் பீல் பண்ணுறேன். சாரி கைஸ், எனக்கு எந்த ஒரு ஹேர்மே ரிமூவ் ஆகலை. நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, எக் ஒயிட் வந்துட்டு கொஞ்சம் ஆல்ரெடி ஸ்டிக்கியாக தான் இருக்கும், தென் வந்துட்டு டிஷ்யூ பேப்பர் அதில் ஸ்டிக் பண்ணும்போது ரொம்பவே ஸ்டிக்கியாக இருக்கும். ஸோ பீல் பண்ணும்போது கண்டிப்பாக ஹேர்லாம் வந்து ரிமூவ் ஆயிரும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகலை. என்ன ரீசன் எனக்கு தெரியலை. பட் ஆனால் இது நான் ட்ரை பண்ணி பார்த்தவங்களோட நிறைய வீடியோஸ்லாம் நான் வாட்ச் பண்ணேன். பட் அவங்களுக்குலாம் வந்துட்டு ஒர்க் அவுட் ஆச்சு, எனக்கு ஏன் ஒர்க் அவுட் ஆகலைன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. பட் ஒரு சில இடத்துல வந்துட்டு என்னோட ஃபேஸில் இருக்கிற ஹேர், ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கிற ஹேர் வந்துட்டு ரிமூவ் ஆகிருக்கு, அது என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சு. தென் என்னோட கையில் இருக்க ஹேருமே கூட எதுவுமே ரிமூவ் ஆகலை, ஃபேஸில் இருக்க ஹேர் ரெண்டுமே ரிமூவ் ஆகலை. குட்டி குட்டி ஹேர்ஸ், ஃபைன் ஹேர்ஸ் மட்டும் நல்லா ரிமூவ் ஆகிருக்கு, அது நல்லா தெரியுது. ஸோ கடைசியில் ஒரு முட்டை வேஸ்ட் ஆயிடுச்சு. இந்த ஹோம் ரெமிடியோட பாசிட்டிவ் பார்க்கலாம். ரொம்ப குட்டி ஹேர் வந்துட்டு கண்டிப்பாக ரிமூவ் ஆகுது. நான் ரொம்ப ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரிமூவே ஆகலைன்னு நான் சொல்ல வரல. பட் ஆனால் ரொம்ப ரொம்ப ஃபைன் ஹேர்ஸ்லாம் வந்துட்டு நல்லா ரிமூவ் ஆகுது. இந்த பேக் ஹேர் ரிமூவலுக்காக நான் ட்ரை பண்ணேன். பட் ஆனால் என்னோட ஹேர் வந்துட்டு ரிமூவ் ஆகலை. அதுக்கு இன்ஸ்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா என்னோட டெட் ஸ்கின்ஸ் வந்துட்டு நல்லா ரிமூவ் ஆயிடுச்சு. கண்டிப்பாக டெட் ஸ்கின்ஸ் வந்துட்டு ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா இது ஒரு நல்ல ஹோம் ரெமெடி தான். ஸோ ஹேர் ரிமூவல் இல்லாமல் ஒரு இன்ஸ்டன்ட் ஃபேர்னஸ்க்காக நீங்கள் ஃபேஸ் பேக் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த பேக் வந்துட்டு கண்டிப்பாக ஒர்த் ஆனது தான். இந்த பேக்கோட நெகட்டிவ், ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஹேர் ரிமூவல் ஆகலை, செகண்ட் வந்துட்டு கொஞ்சம் பெயின் இருக்குது, தென் வந்துட்டு ஸ்கின்ல இரிட்டேஷன் இருக்குது. நெக்ஸ்ட் வந்துட்டு இதோட ஸ்மெல் வந்து கொஞ்சம் கூட நல்லா இல்லை, ஸ்மெல் ரொம்ப ரா ஸ்மெல்லாக இருக்குது. ஸோ அதுவும் கொஞ்சம் இதோட நெகட்டிவ் தான். ஃபைனலி வீடியோ கூட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த பேக் எனக்கு வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகலை. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் கண்டிப்பாக இந்த பேக் நீங்கள் ட்ரை பண்ணி இருந்திருக்கலாம். மேபி சப்போஸ் யாராவது இந்த பேக் நீங்கள் ட்ரை பண்ணி இருந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட்
ரிசல்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில். பிகாஸ் மேபி நான் இந்த பேக் ரெடி பண்ணும்போது ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்துருக்கலாம். எனக்கு என்ன நான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் என்னன்றது எனக்கு தெரியல. தெரிஞ்ச வரைக்கும் நான் எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ணல, கரெக்டான ஃபாலோ பண்ணி தான் நான் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கேன். நம்ம சேனலில் சாஃப்ரான் க்ரீம்ஸாக இருக்கட்டும், ஃபேர்னஸ் க்ரீம்ஸாக இருக்கட்டும், தென் ஃபேர்னஸ்க்கு ஃபேஸ் பேக் ஏதாவது நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கிற வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம சேனலில் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் கைஸ், நீங்கள் எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறதா எனக்கு ரொம்ப 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 முக்கியம். உங்களோட மோட்டிவேஷனால தான் என்னால் ஒவ்வொரு வீடியோவும் நல்ல நல்ல வீடியோவாக நல்ல நல்ல கண்டென்ட்டாக உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண முடியுது. ஸோ இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணுனாலும் சரி, ஹானஸ்டான ரிவ்யூஸ் பார்க்கணுனாலும் சரி, நம்ம சேனல் மாம்ஸ் டைம் பாஸ் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சி யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. அண்டில் சைனிங் ஆஃப், திஸ் இஸ் முனிஷா.